குட் மிட் சேனல்ல சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ரொம்பவுமே பயனுள்ள ஒரு பொருள் தயாரிக்கிறத பத்தி பார்க்க போறோம். ரொம்ப எளிமையா நம்ம தயாரிச்சுக்கலாம். பெனாயில் செய்ய போறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, பெனாயில் காம்பவுண்ட், சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர், வாசனை திரவியம், நிறமேற்றி, இந்த நாலு பொருள் மட்டும் இருந்தா போதுங்க நமக்கு தேவையான பெனாயில் ரொம்பவுமே தரமா நம்ம செஞ்சுக்கலாம். இதுல நமக்கு தெரிய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ஒரு லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணிக்கு 50 மில்லி பெனாயில் காம்பவுண்ட் நம்ம எடுத்தோம்னா போதும். வாங்க இப்ப எப்படி தயார் பண்ணலாம்ன்றத பார்ப்போம். இதுல ஒரு லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த பெனாயில் நம்ம செய்யறத பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பொருள்களை தான் நம்ம வந்து செய்யணும். இதுல ஒரு லிட்டர் தண்ணிக்கு நான் இப்போ 50 மில்லி பெனாயில் காம்பவுண்டை இதுல கலக்க போறேன். இத கலந்துட்டு நல்லா கெட்டியா தான் இருக்கு. இந்த தண்ணியிலேயே நம்ம கொஞ்சம் அலசிக்கலாம். இதுக்குள்ள இருக்கக்கூடியத இத நம்ம அப்படியே நல்லா கலக்கிக்கணும். இத நல்லா இந்த தண்ணியும் அந்த பெனாயில் காம்பவுண்டும் ஒன்னோட ஒன்னு கலந்துருச்சு அப்படின்னா இதுதாங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒயிட் பெனாயில். மருத்துவமனைகள்ல எல்லாம் பயன்படுத்துறாங்க இல்லைங்களா, அந்த ஒயிட் பெனாயில் அவ்வளவுதான். இதை நம்ம அப்படியே வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம், இல்ல நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வாசனையோ நிறமோ சேர்த்தியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த பெனாயில் காம்பவுண்ட்ல வந்து தண்ணி நல்லா கலக்குற வரைக்கும் கலந்துக்கிட்டோம். கலந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு மூடி வாசனை திரவியம், நமக்கு என்ன வாசனை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாசனை திரவியம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதுல ரோஸ் வாசனை திரவியம் சேர்த்திருக்கேன். ஒரு மூடி சேர்த்து நல்லா கலக்கியாச்சு. கலக்குனதுக்கு அப்புறமா இதுல நிறமேற்ற போறோம். இதுல நான் ரோஸ் வாசனை திரவியம் சேர்த்திருக்கிறதுனால ரோஸ் நிறத்தையே கலக்க போறேன். நமக்கு எந்த அளவுக்கு கலர் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு இதுல கலர் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வீட்டில் தயாரிக்கக்கூடிய பெனாயில் இதை பார்த்தோம் அப்படின்னாக்க, நமக்கு ரொம்பவுமே விலை குறைவான அளவில் நமக்கு கிடைக்குதுங்க. இந்த பெனாயில் காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லிட்டர் பெனாயில் காம்பவுண்ட் இப்போ நான் வாங்கினது 100 ரூபா. இந்த ஒரு லிட்டர் பெனாயில் காம்பவுண்டில் இருந்து நம்மளால 20 லிட்டர் பெனாயில் செய்ய முடியுங்க. அப்போ கணக்கு போட்டு பாருங்க. இப்போ நம்ம வெளியில் வாங்கினோம்னா ஒரு லிட்டர் பெனாயிலோட விலை 30 ரூபாயில இருந்து 60 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. நமக்கு ரொம்பவுமே சேமிப்பானதாக இருக்கும். அவ்வளவுதாங்க, நமக்கு தேவையான நல்ல வாசனையான பெனாயில் தயாராயிடுச்சு. இந்த பெனாயில் வந்து நம்ம எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மருத்துவமனை, குளியலறை, கழிப்பறை இந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம பயன்படுத்தி அதிகமா பார்த்திருப்போம் இல்லைங்களா. இந்த பெனாயிலோட தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு கிருமி நாசினிங்க. இது கிருமி நாசினியா மட்டும் இல்லாம நுண்ணுயிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. அது மட்டும் இல்லாம நோய் தொற்ற தடுக்கக்கூடிய காப்பு பொருளாகவும் செயல்படுதுங்க. அதனால நம்ம வீடுகள்லாம் சுத்தம் பண்ணும் போது கூட இதை கலந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெனாயில் முதல் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டதே எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, மருத்துவமனைகள்ல அறுவை சிகிச்சை செய்யும் போது அங்க கிருமி நாசினியா பயன்படுத்துறதுக்காக தாங்க இதை கண்டுபிடிச்சாங்க. ஆச்சரியமா இருக்கு இல்லையா நண்பர்களே. தயார் பண்ண பெனாயில் எந்த அளவுக்கு அழகா வந்திருக்குன்னு பாத்தீங்களா, நல்லா வாசனையாவும் இருக்கு. இது நான் ஏற்கனவே தயார் பண்ணது. இப்ப இது வந்து நம்ம விருப்பத்துக்கு, நம்ம பெனாயில் தயார் பண்ணும் போது நம்மளுடைய விருப்பத்துக்கு, நம்ம விருப்பப்பட்ட வாசனைக்கு நம்ம தயார் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான பொருளை நம்மளே செஞ்சு பயன்படுத்தும் போது அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனிங்க. மீண்டும் மற்றும் ஒரு பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.